விசுவாசத்தின் மறுபெயர் ஸ்நேகம், நல்ல பந்தத்தில் உயர்ந்தது ஸ்நேகம், ஸ்நேகம் ஸ்நேகம் அது எப்போது மாறா சந்தோஷம், ஸ்நேகம் 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 அதை தவறாக நினைத்தால் சந்தேகம். தன்னலம் கருதாமல் வைக்கின்ற ஸ்நேகம் தாய்ப்பால் போன்றது கெடுதல் இல்லை. இதயம் வளர்க்கின்ற ஸ்நேகத்தில் ஆண் பால் பெண் பால் பிரிவே இல்லை. தாழ்மை ஏழ்மை பார்க்காத ஸ்நேகம் எந்த தடையினையும் ஜெயிக்கும் மழிவே இல்லை. ஸ்நேகம் 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 இது சாதித்த வரலாற நேகம், ஸ்நேகம் 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 இது ஓடித்த தியாகம் தவேகம். சீக்கிரமா கொடுங்க நேரா. தரமா ஓகே, இதுவும் ஓகே தான். கத்திரிக்காய் எலசாதான் இருக்கு. ஓகே, ஐயோ இதை சொரண்டி பார்த்து வாங்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகே தான். அண்ணா பீட்ரூட் என்ன விலை? ஏண்டா டேய், 5 கிலோ காய்கறி வாங்க போற மாதிரி வெண்டைக்காயை உடச்சு உடச்சு பேஷன்ல போடுற, பீட்ரூட்டை எடுத்து சொரண்டி சொரண்டி பாக்குற, வாங்குறது என்னமோ காக்கில அதுக்கு இவ்வளவு அளப்பறியாடா? 1/2 கிலோ வாங்கினாலும் கரெக்டா வாங்கணும். ஏன்னா கோச்சிக்கிறேன். உங்க அம்மா வர்றதும் தெரியாது, காய்கறி வாங்குறதும் தெரியாது, போறதும் தெரியாது, உன்னோட பெரிய இம்சடா. அதேண்டா அப்படி உருட்டி உருட்டி பாக்குற, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அண்ணே இந்த வாழைப்பூவை பத்தி எனக்கு தெரியாதா? இதோட தோல் கருஞ்சிவப்பா இருந்தா பூ கசக்காது, இதே தோல் செவப்பா இருந்தா பூ கசக்கும். காய்கறி வாங்க வந்தமா காசை கொடுத்தமா போனமான இருக்காங்க, ஆனா இந்த ஆம்பளைங்க இருக்கானுங்களே அதுலயும் இவன மாதிரி பசங்க வந்தாங்கன்னா பிபி ஏத்தி விட்டு போயிடுறாங்க. உடம்புக்கு நல்லது இல்ல. மொத்தம் எவ்வளவு? 220. என்னது நீ ஏத்தி விட்ட என் பிபி அளவை சொல்றா? அட போங்கன்னு நான் பயந்தே போயிட்டேன். மொத்தம் எவ்வளவு? நீ உடச்சு பார்த்து வாங்கின வெண்டைக்காய் 1/2 கிலோ, உடச்சு பார்த்துட்டு வேண்டாம்னு போட்டல அது 100 கிராம், நீ சொரண்டி பார்த்த பீட்ரூட் 1/2 கிலோ, நீ சொரண்டி பார்த்து வேணாம்னு போட்டதும் 1/2 கிலோ. மொத்தம் என்ன என்ன அண்ணன் இந்த அப்படி? முதல்ல நீ கூடி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு, நான் உங்க அம்மா கிட்ட காசை வாங்கிக்கிறேன். சொன்ன மாதிரி தலைவலியா இருக்கு, இருமா குடியா. என்னம்மா
நீயா? என்னடா அகில் வந்திருக்கானா? இல்லடா. நீ எங்க இருக்க? நம்ம மாஸ்டர் கடையில தான்டா. நீ இங்க வரியா? அது இல்ல மச்சான், வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா காய்கறி வேண்டிய சொன்னாங்க. சரி, அப்ப நான் என்னடா பண்றது? சரி, நீ என்ன பண்ற? அகில் வந்தானா பாரு, இல்லன்னா நீ கிளம்பி வந்துடுறா, வீட்டுக்கு வந்துரு. சரிடா மச்சான், வீட்டுக்கு என்னடா காய்கறி வேண்டி போறேன்? ஸ்பெஷலா ஒண்ணு இல்லடா, ஆஸ் யூஷுவல் தான், பீட்ரூட்டும் வெண்டைக்காயும் தான். என்னடா தனி தனியா காய் வாங்கிட்டு போறே? ஏய், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிண்டல். ஓகேடா, வந்துறேன். ஓகே, வா வா. அம்மா, அம்மா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? நான் என்ன ஒரு கிலோமீட்டர் தூரத்திலயா இருக்கேன்? இந்தாங்க. அம்மாடி, என்னம்மா அவனுங்க தான் கிண்டல் பண்றானுங்க, நீங்களும்மா? யாரு? நீ தானே யூஷுவலா எல்லாரையும் கிண்டல் பண்ணுவ. யாரு கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். நீங்க போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல, அவனுங்களே வருவாங்க கொஞ்ச நேரத்துல, கேளுங்க. சரி சரி, அவங்க வரட்டும், நீ போய் குளிச்சிட்டு வா. குளிக்கணுமா? ஒரு காக்கா குளியல் போட்டுட்டு வரேன். அதுக்காக சோப் போடாம குளிச்சிட்டு வந்துராதரா? ஜோக்கு இல்ல, காமெடி. போய் குளி போ, நல்லா இருக்கு. விஜய். அம்மா. ஆ, ஜனா வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏன்பா இந்த பக்கம் வரதே இல்ல? அது ஏன் கேக்குறீங்க? ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு, அதான் இந்த பக்கம் என்னால வர முடியல. விஜய் எங்க ஆள காணோம்? அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. விஜய் பெரிய கில்லாடிமா. ஏன், என்ன பண்ணா? நேத்து அகிலோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. என் கையில காசு வேற இல்லையா? சரி, பக்கத்துல இருக்கிற பாய் கிட்ட போய் 2000 ரூபாய் கடன் வாங்கலாம்னா, அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாரு? அந்த பாய் கிட்டயா? அவர்கிட்ட பணம் வாங்குறது லேசப்பட்ட விஷயமா என்ன? சரி, ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துலான்னு போற வழியில விஜய் கிட்ட போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சரி, நீ போய் அட்மிட் பண்ற, நான் வந்துறேன்னு சொன்னான். பார்த்தா 10வது நிமிஷம் பணத்தோட வந்து நிக்கிறான். ஏதுடா இவ்வளவு பணம்னு கேட்டா, அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? எங்கயாவது கைமாத்து வாங்கினேன்னு சொன்னானா? கரெக்ட். ஆனா அது யார்கிட்ட வாங்கினதா சொன்னா? யார்கிட்ட? அதே நான் கேட்ட பாய் கிட்ட. அந்த பாய் கிட்டியா? ஆமா, அதே பாய் கிட்ட வாங்கிருந்தானா அவன் கில்லாடிதான். டேய் ஜனா, எப்படா வந்த? நான் இப்பதான்டா வந்தேன், கொஞ்ச நேரம் தான் ஆகுது. டேய் விஜய், அர்ஜுனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நீயே என்கிட்ட சொல்லல? சொல்லிருப்பமா, ராத்திரி சொல்லி நீ டென்ஷன் ஆகி உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? அதான் சொல்லல, காலைல எஞ்சி பொறுமையா சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஜனாவே எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரி, இப்ப என்ன? நான் சொன்னேன் என்ன, ஜனா சொன்ன என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? சரி, இப்ப அவருக்கு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்காரு. எப்பயும் நல்லா இருந்தா சரி. ஐயோ, மறந்தே போயிட்டேன், கிரச்சுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஜனா, நீயும் சாப்பிட்டு போயிடு. வேண்டாம்மா, இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன். சரி. எடுத்துங்க சார். Thank you. Thank you. Well done sir. வாழ்த்துக்கள். Congratulations. வாங்க சார். என்ன எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? Good morning sir. வாங்க சார். Good morning. Morning. என்ன சதா ஸ்வீட் பாக்ஸ் கைமா நின்னுட்டு இருக்கா, என்ன விசேஷம்? சார், என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். Oh, very good. என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். Thank you sir. என்ன பேர் வச்சிருக்க? இன்னும் வைக்கல சார். நியூமரலஜி எல்லாம் பார்த்து ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணி வை. கண்டிப்பா சார். Thank you. அம்மா, சதா தலச்சம்புள்ளையா? ஆமா சார். குடும்பத்துல தலச்சம்புள்ளையா பிறக்கிறது ரொம்ப நல்லதுதான், ஆனா குடும்பத்துல பெண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா?
தெரியாதே சார். ஒரு பொன் குழந்தை வீட்டுல இருந்தா மகாலட்சுமியே வீட்டுல இருக்கிற மாதிரி நிறைய பொண்ணும் பொருளும் சேரும். என்ன எடுத்துக்கோ, என் பொண்ணு மாளவிகா பிறந்த பிறகு வியாபாரத்திலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி எல்லாமே முன்னேற்றம் தான். நாலு பேரை வச்சு ஆரம்பிச்ச இந்த கம்பெனியில இன்னைக்கு இவ்வளவு பேரை நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? என்னுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்ல, என் பொண்ணு மாளவியா பிறந்த நேரமும் தான். புரியுதா? புரியுது. இத பாரு சதா, உன் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் கொடுக்கணும். ஓகேயா? கண்டிப்பா சார். அதுக்கு அட்வான்ஸா இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. எவ்வளவு ஒரு நல்ல பாஸ் நமக்கு கிடைச்சிருக்காருல்ல. இந்த மாதிரி ஆளுங்க தான் சார் நம்ம பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. சதா, அவர் என்னடானா ஏதோ சென்டிமெண்டா பேசி ஒரு சீனை போட்டுட்டு போயிட்டாரு. நீங்களும் அதே நினைச்சு உருகி எதையுமே நம்பிடாதீங்க சார். எல்லா சூழ்நிலையிலயும் மனுஷங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை சத்தம் போட்டாரு, அதனால எப்பவுமே அவரை தப்பா சொல்ல முடியுமா? சரி, நீ அவரை பார்த்து பேசினது, அவரும் சுயிட்டு எடுத்துக்கிட்டது எல்லாமே வெளி வேஷம்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ தான் நம்ப மாட்டேங்கிற. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேர நம்ம அக்கௌண்ட் கிட்ட போ. போய் என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு போய் கேளு. என்ன சொல்லுவார்னு நான் சொல்றேன். முதல்ல உன்னை பாப்பாரு, அப்படியே மேல பாப்பாரு, மெதுவா கையெடுத்து இப்படி வச்சுப்பாரு, வச்சுட்டு உன்னை அப்படியே திரும்பி பார்த்து, இத பாரு சதா, வீட்டு பிரச்சனை வேற, ஆபீஸ் பிரச்சனை வேற, நம்ம ஆபீஸுக்குன்னு ஒரு சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உனக்கு நம்ம முதலாளிய பத்தி நல்லாவே தெரியும்ல, அதனால தயவு செஞ்சு உனக்காக நான் அவர்கிட்ட போய் பணம் கேட்டு நீ அவர்கிட்ட தப்பா பேர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி டயத்துல கூட நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினியன்னா அவரே அப்புறமா இன்னும் 2-3 மாசம் கழிச்சு கூப்பிட்டு சந்தோஷமா பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. நீ கிளம்பி போயிடுவ, போனவன மறுபடியும் கூப்பிடுவாரு. சதா, என்ன நீ தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுவாரு. வேணும்னா நீ போய் பாரு, நீ போய் கேளு இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. போ, நீ போய் நேரம் இதெல்லாம் கேட்டா தானே உனக்கு தெரியும். போய் கேட்டு பாரு, கிளம்பு. சரிங்க சார், நான் ஒரு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வந்து சொல்றேன். கேட்டுட்டு வந்து சொல்லு. சார், என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது உங்களுக்கு தெரியும்ல சார், எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் அதிகமாயிருச்சு, ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். போன வாரம் தான் உன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு 5,000 ரூபாய் வாங்கின, இப்போ நீ வந்து என்னடானா உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு 10,000 ரூபாய் கேக்குற, என்னப்பா நியாயம் அது? சார், இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல நீங்க தானே சார் ஹெல்ப் பண்ணணும். சதா சொல்லுங்க சார். குடும்ப பிரச்சனை வேற, ஆபீஸ் பிரச்சனை வேற. ஆபீஸுக்குன்னு சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம முதலாளி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். உனக்காக நான் அவர்கிட்ட பணம் கேட்க போய் நீ கெட்ட பேர் வாங்கிக்காத. என்ன சார் நீங்க, அவசரத்துக்கு தானே சார் கேக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. சதா, இந்த நேரத்துல கூட நீ கஷ்டப்பட்டு உழைச்சன்னு வச்சுக்கோ, முதலாளிய சந்தோஷப்பட்டு 2 மாசத்துல அவரே உனக்கு பணம் கொடுப்பாரு. சரி சரி, நீ போய் வேலை பாரு. சதா. சார், என்ன நீ தப்பா நினைச்சுக்காத, இதுக்கு தானா? என்ன பாஸ் ரொம்ப நல்லவர் தானே? பாஸ் நல்லவர் தான், நான் இப்ப கூட சொல்லுவேன், அந்த அக்கௌண்டன்ட் தான் தடங்களா இருக்கு. டேய் மடையா, முதலாளி நீ கொடுத்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போன போதே. எந்த கடையில் வாங்கினானோ.
ஹலோ சார், நான் தான் பேசுறேன். இந்த சதா அவனோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஸ்வீட் கொடுத்தான். மேற்கொண்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு அட்வான்ஸ் வந்து கேட்பான். பணம்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஓகே, இதை நான் சொன்னேன் மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சரியா? ஓகே சார். உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? நான் இந்த ஆபீஸ்ல எத்தனை தடவை அட்வான்ஸுக்கு அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? சார், இந்த ஆபீஸ்ல எனக்கு யாரையும் புரிஞ்சுக்க முடியல சார். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க கிட்ட எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணி உனக்கு தரேன். ஓகேவா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், சந்தோஷமா இருக்கு சார். சரி வரேன் சார். ரெடி ஸ்டூடண்ட்ஸ்? சாந்தி, ரைட்ல வா, ஸ்ட்ரைட்டா பாரு. எஸ், குட், வெரி குட். தீதி தாய், தீதி தாய், தீதி தாய், தீதி தாய், வாமா இந்த பக்கம் பாரு சாந்தி. தீதி தாய், தீதி தாய், தீதி தாய், தீதி தாய், தீதி தாய், தீதி தாய். எஸ், அப்படிதான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாரும் கிளம்பல, நமஸ்காரம் பண்ணிக்கங்க, வாங்க. எஸ், குட். நீ போமா. சரிங்க மேடம். பரவாயில்லம்மா, நீ முன்னாடி விட இப்ப நல்லா பண்ற, வீட்லயும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு, சரியா? ஓகே மேடம். நீங்க எல்லாரும் கிளம்பலாமா? அப்புறம் மாளவிகா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமேம்மா. சொல்லுங்க மேடம். ஸ்வேதா நாளைக்கு அரங்கேற்றத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணவே இல்லம்மா. அவ வீட்டு பக்கத்துல தானே உங்க வீடும் இருக்கு? ஆமா மேடம். அவளை கொஞ்சம் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்றியாமா? ஓகே மேடம், கண்டிப்பா சொல்றேன். ஆனா அவ அட்ரஸ் எனக்கு தெரியாது மேடம், கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்றேன். அட்ரஸ் என்கிட்ட இருக்குமா, நான் தரேன். இங்கதானே எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் இருமா. இதுவா மேடம்? இந்தாமா அவ அட்ரஸ். ஓகே மேடம், நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்றேன். ஓகே, நான் வரேன் மேடம். எல்லாம் கொடுத்தாச்சு, ஒரே ஒரு ஓல்டு மட்டும் இருக்கு, அத மட்டும் கொடுக்கவே மாட்டேனே. இப்ப டீசனா கொடுப்பார்ல? என்ன கேட்டு பாருறா மாஸ்டர். 3 டீ குடிக்கிற மாதிரி போடு. 1 லைட் டீ. எப்படி மச்சான் நம்புறாரு? ஓல்டுன்னு கொடுக்கவே இல்ல, சங்கில்ல கொண்டு. ஏய் மச்சான், இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா, எப்பதான்டா செட்டில் ஆகுறது? சுய உதவி குழுன்னு இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஏய், அது மகளிர் மட்டும்டா. தெளிவா இருக்கா மச்சான்? நீ அங்க பாரு, ரியல் போ. லைன் வேற கிடைக்க மாட்டே போட வருதா? அறிவு அதிகமா வளருதுடா அவனுக்கு. Excuse me, கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இறங்கி வாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து சொல்லுங்களேன். நீ கீழ இறங்கி வா சொல்றேன். நாங்க என்ன வேலை விட்டு இல்லாம வர உங்களுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு இருக்கோம். வந்துட்டேன் காலங்காத்தால.
அதான் சொல்லிட்டான்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து முடிச்சிடுறேன். அண்ணா பேலன்ஸை நீ பார்த்துக்கோ சரியா? வேற என்ன இதை மாதிரி? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அட்ரஸ் எங்கே போச்சு? இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏலே, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். உளுந்து போடுறேன்னு சொல்லிவிட்டான். பருப்பு மட்டும் அறுபது மட்டும் அறுப்பீங்களா? உங்களை தான் கேட்குறேன். அவன் சொல்லுதான் பருப்பு பார்க்காம சொல்லு. சரியில்ல, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு இந்த லோக்கல் அட்ரஸ்லாம் தெரியாதா? அங்க ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடைக்காரர்ட்ட கேளுங்க. லோக்கல் அட்ரஸ்லாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். யூ நோ only world map. थैंक यू சார். நோ மிட்ஸ் ஊர பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க, அங்க கேளுங்க. என்னடா எல்போ ரிவர்ஸ்ல வருது? எட்டு போறதுக்கு அங்க இடம் பத்தல, அதான் இங்க வந்திருக்கு. ஆளப் பார், பேசாம இருப்பியா? விடுறா மச்சான், என்ன மச்சான், ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அறிவு வளருதுன்னு சொல்றேன், ஓவரா முக்க போறேன். சரி சரி, வர்றா எல்போடு இங்க வருது. வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். கொஞ்சம் கலக்கலாம். சரி, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இங்கடா அயன்மேன் கி, நாங்க தான் பாக்குறோம்ல. குடுறா. ஏய், நம்ம சேகர் சார்ரா. என்னது? நம்ம சேகர் சாரா? டேய், என்ன சேகர்ரா? எஸ் சேகர்ரா இவரு? ஆர் சேகர்ற? டேய் லூசே, ஒழுங்கா அட்ரஸ் கரெக்டா பாரு. நான் லூசா? எஸ் சேகர்ற? ஆர் சேகர்றாங்கற? முதல்ல கண்ணாடி மாட்றா. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதா? மச்சான், நம்ம சேகர்றா, நம்ம ஆள்றா. டேய், மொத்தம் ரெண்டு சேகர் இருக்காங்க, எந்த சேகர்னு கரெக்டா சொல்லு. எஸ் சேகர்றா? நான் ஆர் சேகர்ங்கறேன். எஸ் சேகர்றா? எஸ் சேகர் தான் அங்க இருக்காரு. இங்க கூட நான் கரெக்டா சொல்றேன். நான் வி சேகர்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமாடா? தெரியாது மச்சி. உனக்கு தெரியுமாடா? தெரியாது இல்ல. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாது, நீங்க மாஸ்டர் செக்ரட்டரி கேளுங்க, அவருக்கு தான் இந்த ஏரியா அத்துப்படி. தெரியாது இல்ல, அப்படியே வாங்க. நீங்க என்னடா மச்சான், இந்த அட்ரஸ் வெயிட் பண்ணுமா? நல்லா வந்து மாட்டிக்கிட்ட. விஜய் தம்பி, அண்ணா இது மூணா ரைட்ல நாலாவது வீடு தானே? அப்படி அமிக்கு வாசி மச்சர், மூணாவது தெருல பத்தா நம்பர் வீடு. டேய் என்னடா, மூணாவது ரைட்ல ஏழா நம்பர் வீடு மாஸ்டர். இல்லடா, அது இல்ல மாஸ்டர், மூணாவது ரைட்ல நாலாவது வீடு. டேய் அங்க இல்லடா, இது வேற. அந்த வீடு தாங்க இது. ஐயோ சரி விடா, ஏதோ ஒரு வீடு. ஸ்டூபிட்ஸ். ஓ, அதான் உங்க பேரா? நான்சென்ஸ். அது கூட நல்லா தான் இருக்கு. சிக்கோ.